ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்காக பிறந்தவளே பட்டர்ஃப்ளை காதல் எபிசோட் நம்பர் தேர்ட்டி நைன் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஏபிடி டைம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் ரெண்டு வியூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதில் வர ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம் எனக்காக பிறந்தவளே பட்டர்ஃப்ளை காதல் தி நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருந்த அருண் வீட்டுக்கு வரான் பாட்டி ஹாலில் இருக்கிறத பார்த்து ஹாப்பியாகி வாவ் பாட்டி எப்போ வந்தீங்க எப்படி இருக்கீங்க மனோரமா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க அகிலா நீ ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருக்கிறதா சொன்னான் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சாப்பா அருண் ஆமாம் பாட்டி அப்புறம் பாட்டி என்ன ஸ்பெஷலு சென்னைக்குள்ளே வந்திருக்கீங்க மனோரம்மா இந்த பாட்டிக்கு ஒரே மூட்டு வலிப்பா அதான் இங்கே இருக்கிற டாக்டரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என் கூட பார்வதியும் வந்திருக்கா பார்வதி வந்திருக்கான்னு சொல்லவும் அருண் முகமே மாறுது அருண் பார்வதி வந்திருக்காங்களா எங்கே இருக்காங்க மனோரம்மா அவள் ரூமில் இருக்காப்பா இதை கேட்ட அருண் பாட்டிக்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார் இருக்கிற ரூமுக்கே போகிறான் அங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் உட்காந்து தலை வாறிகிட்ருக்கா ரூம்குள்ளே போய் அருண் எப்படி இருக்கீங்க அணி சாரி சாரி உங்களை அப்படி கூப்பிடக்கூடாதுல்ல எப்படி இருக்கீங்க பார்வதி இப்படி வித்தியாசமாக பேசுகிற அருணை பாரும் வித்தியாசமாக பார்க்குறான் அருண் என் ப்ரோவை எல்லாத்தையும் மறந்துட சொன்னிங்களாமே எப்படி ஈஸியாக உங்களால் இதை சொல்ல முடிஞ்சுது என் ப்ரோவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்னு தெரியுமா அவர் பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றுறாங்கன்னு தெரியுமா அண்ட் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எத்தனை பொண்ணுங்க க்யூவிலே நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ இருந்தும் என் ப்ரோ ஆசைப்பட்டதெல்லாம் உங்களை மட்டும்தான் எப்போ ப்ரோ உங்கள் பின்னாடி சுற்ற ஆரம்பித்தாரோ அப்போவே நான் சொன்னேன் பார்வதி கிராமத்து பொண்ணு உன்னையும் உன் சர்க்கிளையும் அவங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா உங்கள் மேலே அவருக்கு இருக்கிற காதல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொன்னார் எல்லாத்தையும் விட நீங்கள் தான் முக்கியம்னு சொன்னார் இந்த படிப்பு பணம் புகழ் பதவி அந்தஸ்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது உங்கள் காதல் அப்படின்னு தான் உங்களை காதலிச்சார் அவர் உலகமே நீங்கள் தானே நினைச்சார் அம்மாவுக்கு அடுத்தபடி உங்களை தான் நேசித்தார் இதெல்லாம் கேட்கும் பொழுதே பாரு கண்ணில் கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது நம்ம பேபிக்கு தெரிஞ்சதெல்லாம் இதானே அருண் கண்டினியூஸ் பிஸ்னஸ் தான் வாழ்க்கைன்னு சுற்றிட்டு இருந்த என் ப்ரோக்குள்ளே காதலையும் விதைச்சி விட்டுட்டு அவரை உங்கள் பின்னாடியே சுத்த வச்சு அவரு நிம்மதியே கெடுத்துட்டிங்களே எல்லாம் பேசிவிட்டு கோபத்தோடு கிளம்புன அருண் திரும்ப வந்து கொஞ்சம் மைல்டாக பேசுகிறான் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஏன் ப்ரோ அழுது நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ பெரிய இஷ்யூனாலும் தனியாக நின்று டீல் பண்ணுவார் அவரை போய் அழை வச்சுட்டிங்களே அவர் மொதல் வாட்டி உங்களுக்காக அழுததை நான் பார்த்தேன் அவரை இப்படி அள வைக்காதீங்க ப்ளீஸ் அண்ட் இன்னொரு விஷயம் என் ப்ரோவோட கையை எல்லாராலும் பிடிச்சிட முடியாது அதுக்கு ஒரு தகுதி வேணும் அது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் பட் நீங்கள் யாருன்ற கிளாரிட்டி உங்களுக்கே இல்லை அப்படின்னு அவன் மனசில் உள்ள ஆதங்கத்தையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு போயிட்டான் நம்ம பாரு அலறா அங்கே ஒரு விநாயகர் ஐடல் இருக்கு அங்கே நின்று அழுதுகிட்டே பேசுகிறான் கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை நான் ஆதி அத்தானை மனப்பூர்வமாக காதலிக்கிறேன் என் மனசு முழுக்க ஆதி ஆத்தான்தான் இருக்கிறாங்க என்னால் ஆதி ஆத்தான மறக்க முடியாது அது உனக்கு நல்லாவே தெரியும்ல ஆனால் ஆதி அத்தா என்னை மறந்துட்டேன்னு சொன்னாங்களே அவங்க மறந்தாலும் என்னால் மறக்க முடியாது நான் அவங்கள விரும்பினா கூட என்னால் நெருடல் இல்லாமல் ஏற்றுக்க முடியலையே அத்தை ஆதித்தானுக்கு பிரார்த்தனாவை சூஸ் பண்ணப்பவே நான் சுக்கு நூறாக உடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணுறது ஆனாலும் நான் ஆதி வேதனைப்படுத்துறேன்னு தெரியுது இருந்தாலும் என்னால் தெளிவான முடிவு எடுக்க தெரியாமல் அல்லாடுறனே எனக்கு வழிகாட்ட மாட்டியா எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஆதியாக தான் மனசில் நான் இருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு கண்ணீர் ததும்ப பேசுகிறா செம்பர்த்தி சீன் மாதிரியே இருக்குல்ல வேறு வழியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பட் இங்கே ஆதி எங்கேயும் ஒளிஞ்சு நின்று இதை கேட்கலை அட் நைட் பாரு கண்ணெல்லாம் தொடைச்சிட்டு நல்ல பிள்ளையாட்டும் ரூம் குள்ளே உட்காந்துருக்கா பட்டமாக பார்வை அகீழாக கூப்பிட்டதா சொல்லி வந்து சொல்கிறாங்க பார்வும் ரொம்ப பவ்யமாக அவங்க பின்னாடியே போகிறான் அங்கே போனால் டைனிங் ஹாலில் ஆதி அருண் ஷாம் அகிலா புருஷோத்தமன் அண்ட் பாட்டின்னு எல்லோரும் உட்காந்துருக்காங்க அண்ட் ஆதி பக்கத்தில் மட்டும் ஒரு பிளேஸ் காலியாக இருக்குது அகிலா பாரு அங்கே உட்கார சொல்கிறாங்க பாரு ரொம்பவே சமத்தாக போய் உட்காரான் டூ டேஸாக லீவில் இருந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஆதி மனதுக்குள்ளே உற்சாகமாக பறக்குது அகிலா ஆதி பாரோட லவ்வை செக் பண்ண நினைக்கிறாங்க ஆதி மனசை கண்டுபிடிச்சிட்ட அகிலா பாரு மனசையும் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க அகிலாவே சர்வ் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் தென் அவங்களும் உட்கார்றாங்க இந்த ஹெட்சேர் ஆதி செம்ம குஷியாகிறாரு அப்பப்போ பார்வை பார்க்குறாரு மகனோட காதல் பறவைகளை அகிலா நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறாங்க பட் பாரு எதையுமே பார்க்காம குடிஞ்சிக்கிட்டே சாப்பிட்றான் பட்டர்ஃப்ளை ஒன் என்னைக்கு தான் இந்த பாரு ஒழுங்காக லவ் பண்ணியிருக்கான் ப்ளட்டி ராஸ்கல் கீவளை எப்படி இந்த அக்கிலா கண்டுபிடிக்க போகிறாங்க பட்டர்ஃப்ளை டூ இவள் கொஞ்சம் ஆதியாக பார்த்தா கூட போதும் அவள் வயிற்றுக்குள்ளே கிச்சி கிச்சி மூட்டி விட்டுடலாம் புது பொண்ணு மாதிரி உட்காந்துருக்கத பாரு இப்படி பட்டர்ஃப்ளைஸ் அதுங்களுக்குள்ள பேசி டென்ஷன் ஆகுது டைனிங் டேபிளில் சாப்பிட உட்காந்த அக்கிலா எல்லார்கிட்டேயும் பேசுகிறாங்க அகிலா உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட எல்லாரும் அகிலாவையே பார்க்குறாங்க அகிலா உடனே ஆதிக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்களாம் என்ன சொல்கிறீங்க அகிலா இப்படி சொல்லவும் ஆதி பார்வை பார்க்குறாரு பாரவும் ஆதியை பார்க்குறா அகிலா ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க ஆதியோட எல்லாம் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே என் காதல நீதான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் அப்படின்னு டைனிங் டேபிளில் நின்று ஸ்பூனை மைக்காக நினச்சி பிடிச்சி பாடிக்கிட்டுருக்கு பாட்டியும் புருஷோத்தம்மனும் சந்தோஷப்படுறாங்க அருணும் சூப்பரம்மா ஷாம் கூட சூப்பர் ஆண்டி பொண்ணு யாராண்டி அப்படியே தெரியாத மாதிரியே கேட்குறாரு அகிலா சிரிச்சுக்கிட்டே ஆதி மனசுக்கு பிடிச்சவன்னு சொல்லி பார்வை பார்க்குறாங்க அகிலா இப்படி சொல்லவும் ஆதி பார்வைக்குள்ள ஒரு குட்டி ஐலாக் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்ட உடனே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் டேய் பார்த்துக்கிட்டாங்கடா காதல் ஷேக்கப் சாம்பியன் மாதிரி ரெண்டு கண்ணுலையும் பொங்குது பார் அப்படின்னு குஷியாக கற்றுதுங்க ஏ பெண்ணே உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை இது போலே நான் இருந்ததில்லை என் ஈரே அப்படின்னு ஆதி வயசு பீஜியம் பாடுது தி நெக்ஸ்ட் டே ஆதியை பார்க்க பிரார்த்தனை வரா டு டிஸ்கஸ் அஃபிஷியல் திங்ஸ் அடுத்தது என்ன நடக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க நாம் அதை அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் அண்ட் ஏபி டெயில் டைம் ரெண்டுத்தையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதில் வர ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப பாய்